ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், என் டேங்கில் வந்து வேர்ம்ஸ் இருக்குது. அதை வந்து நான் சாட்டர்டே கண்டுபிடிச்சேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ரெண்டு ஜீப்ராவை பிடிச்சி உள்ளே போட்டேன். அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த வேர்ம் வந்து என் டேங்கில் ஆபத்தான விஷயமா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ இது வந்து என் டேங்கில் வந்து வரல, இது வந்தது நான் தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மாசு. ஸோ அந்த மாசில் இருந்து தான் அது வந்திருக்கு. ஸோ என் டேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்மே கிடையாது. அப்படி வந்தாலும் இந்த ஜீப்ரா மாலிசெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஒரு வேர்ம் கூட பார்க்க முடியல. ஒருவேளை அது வந்து என் டேங்கில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஜஸ்ட் அது மட்டும் அந்த ஜாவா மாசில் மட்டும் இருந்திருக்கலாம். அதனால் நிறைய பேருக்கு தோணும், ஓ என்ன பண்ணுவோம் இந்த வேர்ம் இருக்க தண்ணியை அப்படியே எடுத்து உங்கள் டேங்க்குள்ளே முக்கிட்டீங்களேன்னு. பட் நான் இந்த வேர்மை பற்றி நான் வருத்தமே பட தேவையில்லை, நான் சந்தோஷம்தான் பண்ணோம் சொல்ல போனால். ஸோ வேணா இது வந்து எப்படின்னா ஒரு டூபிக்ஸ் வேர்ம் மாதிரி கைஸ், டூபிக்ஸ் வேர்ம். இது ரிலேட்டட் டு மண்புழுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இந்த வேர்மு. நான் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து வீடியோவில் அவ்வளோ கவர் ஆக மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு இப்போ தான் உருவாகிட்டுருக்கு. ஸோ எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேர்ம் நான் கண்ணில் பார்த்தேன், பட் அது எங்கே போச்சுன்னு தெரியலை. ஸோ அந்த வேர்ம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்புழு மாதிரி தான் இருக்கும். ஸோ டேங்கில் அப்படியே ஒரு பாம்பு மாதிரி நீந்தோம், எஸ் மாதிரி. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பேனிக் ஆவாங்க, ஐயோ மீன்களுக்கு ஏதோ டிசீஸ் வந்துச்சா இல்லை ஏதோ பேரசைட் வந்துச்சா அப்படின்னு. நீங்கள் வருத்தமே பட தேவையில்லை, இது வந்து ஒரு ஆம்புலஸான ஒரு வேர்ம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் ஓவராக ஃபுட்டு போடுறது, இல்லாட்டி நீங்கள் உங்கள் டேங்கை க்ளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறதுனால வரலாம். பட் நான் என் டேங்கை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது என் டேங்கில் வரல. நான் ஜாவா மாஸ்க்குன்னு தனியாக வச்சுருந்த டப்பாவில் தான் அது வந்துருக்குது. ஆனால் நான் அதை அப்படி மெயின்டைன் பண்ண மாட்டேன், அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்படியே வெச்சக்கண்ணை வைக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் குட்டி குட்டியாக ஒரு அசைவு கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஜாவா மாஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா அந்த ஜாவா மாஸ் மொத்தம் பார்க்காதீங்க, கீழே நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ வீடியோ கிளாரிட்டியை நல்லா ஒரு 1080p வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெரியுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் ஃபீடிங்கோ இல்லை தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கிற ரீசன்னாலே வரும். பட் இந்த வேர்ம்ஸ் வந்து நம்ம டேங்க்கில் எந்த குட்டி மீனிங்களையோ இல்லை எந்த மீனிங்களையோ அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து உங்கள் டேங்க்கில் ஒரு நல்ல ஒரு ஃபுட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். உங்கள் டேங்க் ஒரு நல்ல ஒரு மீன்கள் வாழ்கிறதுக்கான பர்ஃபெக்டான டேங்க்குன்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது மோஸ்ட்டாக பிளான்ட் டேங்க்கில் பார்க்கலாம். ஸோ வந்து இது பிளான்ஸ், அந்த அழுகி போகிற பிளான்ஸ் எல்லாம் வந்து இது சாப்பிடும். ஸோ உங்கள் டேங்க்கை வந்து க்ளீனாக வச்சுக்கும் இந்த வேர்ம்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் உங்கள் மீன்களுக்கு இந்த வேர்ம்ஸ் வந்து உணவாக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் ஏதாவது குட்டி குட்டி மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் இந்த வேர்ம்ஸை பற்றிச்சா சாப்பிட்றோம். ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும், இதை சாப்பிட்டும் வளரும். ஸோ இது வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். பட் என்கிட்ட குட்டி குட்டி மீன்லாம் கிடையாது, இருந்த ரெண்டு குட்டி மீனையும் ஆட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து அந்த டப்பாலேருந்து குச்சி குச்சி வெளியே போயிடுது. ஸோ அந்த டேங்க்கில் குதிக்கிறதுனால அது இந்த டப்பா விட்டு வெளியே வந்து தண்ணியில் குச்சிருது. ஸோ அந்த டேங்க்லேயே விழுறனால அந்த டேங்க்கில் வந்து ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏஞ்சலு. அவர் மொத்த குட்டி மீன் சாப்பிட்றான். ஸோ அதனால் நான் வந்து ஜீப்ராவை பிடிச்சி போட்டுருந்தேன். ஜீப்ரா வந்து நல்லா எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. பட் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதெல்லாம் விட்டு வச்சுருக்கு. ஸோ இன்னும் அது கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாவா மாஸ் வந்து அழுகி போன ஜாவா மாஸ் இலைகள்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் அந்த வேர்ம்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்ம்ன்ற இந்த வேர்முக்கு ஒரு பேர் இருக்குது, நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இதை வந்து டிக்ட்ரோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வேர்மை. ஸோ கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேர்ம் தான். நீங்கள் வந்து மெயினாக இது கப்பி வளர்க்குறீங்கன்னா உங்கள் கப்பி டேங்கில் இந்த வேர்ம்லாம் இருந்துச்சுன்னா கப்பிலாம் குட்டியிலேருந்து டக்குன்னு பெருசாக வளர்ந்துடும். ஸோ இது வந்து உங்கள் டேங்க்கில் இருக்குதுன்னு நீங்கள் தெரியணும்னா நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கோட இந்த மாதிரி கிரேவலோ இல்லை சாண்டு இந்த மாதிரி சாயில் போட்டிருந்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ குச்சி குச்சியாக நீட்டிட்டு நிற்கிங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கில் கப்பி விட்டு நீங்கள் அழிக்கலாம். கப்பி மட்டும் கிடையாது, குட்டி குட்டி பீட்டா ஃப்ரைஸ் இருந்தாலும் விடுங்க, அதுங்களே சூப்பராக சாப்பிட்றோம். ஸோ மற்ற குட்டி குட்டி மீன்லாம் அது மோசம் சாப்பிட்றதா தான் இருக்கும் அதுங்களை. ஸோ இதெல்லாம் டெட் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் வளரும். இங்கே பாருங்கள், என் டேங்க்கில் இருக்குது பாருங்கள்.
அதுக்கப்புறம் கீழே இருக்க பஞ்சு இருக்கும். ஸோ அந்த பஞ்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மீன் உள்ளே போய் மாட்டிக்குதுன்னு வச்சேன். ஸோ அந்த பஞ்சு இருக்குது, ஆனால் மாலி வந்து தட்டி தட்டி விட்டுருது. அது வந்து சக்கில் பிடிச்சி வச்சுப்போம், அது மாலி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போகுது. ஸோ ஓகே கைஸ், இதுக்கான மெடிசன்லாம் நீங்கள் அக்கீரியம் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். ஒயிட் வார்ம் மெடிசன் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி, ஸோ அது நீ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேங்க்கில் வந்து நீங்கள் இருக்குன்றதை வருத்தப்பட தேவையில்லை, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கைஸ். பை பை கைஸ்.